அத்தியாயம் 37. நாங்கள் பங்காரையா பங்காரம்மாவிடம் விடைபெற்று கொண்டு அந்த தம்பதியினர் அளித்த ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் பாதரக்ஷைகளை எடுத்துக்கொண்டு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். ஒரு காட்டுப்பகுதியை கடந்து ஒரு ஆலமரத்தின் அடியில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தோம். சில யோகினி குழுவினர் அங்கு வந்தார்கள். எங்களை பார்த்தவுடன், அவர்கள், உங்களுக்கு இது மிகவும் ஆபத்தான சமயம், நீங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. இங்கு நாங்கள் சின்னமஸ்தா தேவியை வழிபடுகின்றோம். அவள் மிகவும் இரகசியமானவள். ஆண்கள் இந்த பிரதேசத்திற்கு வரக்கூடாது. மேலும் இது ஒரு புண்ணிய பூமி. இங்கு வருபவர்கள் உயிருடன் திரும்பிச் செல்ல மாட்டார்கள் என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எங்கள் உயிர் உடலில் இருந்து பறந்து போய்விட்டது. பின்னர் தெய்வீக தேஜசுடன் ஒரு யோகினி மாதா அங்கு வந்து சேர்ந்தாள். அவளது கண்கள் பவழம் போல சிவந்திருந்தன. அவளுடன் வந்த யோகினி குழுவினர் ஒரு சிறிய கூடையில் சின்னமஸ்தா தேவியை கொண்டு வந்திருந்தனர். பின்னர் அந்த யோகினி மாதா, எப்படியோ இவர்கள் இங்கே வந்துவிட்டனர், அவர்களுக்கும் புடவை ரவிக்கைகளை கொடுங்கள் என்றாள். அவளது அறிவுரைப்படி எங்களுக்கும் புடவை மற்றும் ரவிக்கை கொடுக்கப்பட்டது. அவர்கள் எங்கள் உடைகளை தீயிட்டு கொளுத்தினார்கள். நாங்கள் புடவை மற்றும் ரவிக்கையை அணிந்த பின் எங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. எங்கள் ஆண் தன்மை நீங்கி பெண்களுக்கான பெரிய மார்பகங்கள் தோன்றி பிறப்பு உறுப்புகளும் மாற்றம் பெற்று அமைந்துவிட்டது. எங்கள் குணங்கள் பெண் குணங்களாக மாறின. குரலும் பெண் குரலாக மாறிவிட்டது. அந்த யோகினி குழுவினர் எங்களுக்கு புதிய பெயர்களை சூட்டினார்கள். அசைவ உணவு சாப்பாடாக அளிக்கப்பட்டது. எனக்கு சங்கரம்மா என்றும் தர்மகுப்தருக்கு தர்மம்மா என்றும் பெயரிட்டனர். எங்களுக்கு அருந்த மதுவும் கொடுக்கப்பட்டது. நாங்கள் மரல புலி பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது பகலில் மனிதனாகவும் இரவு நேரங்களில் புலியாகவும் இருக்கும். ஆனால் கனவில் கூட இது போன்ற தெய்வி பூஜைகள் இருக்குமென்றோ? யோகினிகள் தம் இச்சைக்கேற்ப ஆண்களை பெண்களாக மாற்றிவிடுவார்கள் என்றோ நாங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை. தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. கோர நடனங்கள் பேர் இறைச்சலுடன் கூச்சல் குமாலத்துடன் நடந்தது. பின்னர் அந்த யோகினி மாதா கபந்தா என்பது தலையற்ற ஆனால் ஜீவனுள்ள ஒரு முண்டம். கபந்தாதான் மாற்றம் மிகுந்த இந்த உலகத்தின் தேவியாவாள். அந்த சக்திதான் சின்னமஸ்தா தேவி என்று அழைக்கப்படுகின்றாள். வளர்ச்சியும் சிதைவும் உலகில் வந்து கொண்டே இருக்கும். அழிவுகள் குறையும் போது வளர்ச்சி அதிகரிக்கும். அப்போது புவனேஸ்வரி தேவி அவதரிப்பாள். அதற்கு மாறாக அழிவுகள் அதிகரித்து வளர்ச்சி விகிதம் குறையும் போது சின்னமஸ்தா தேவி முக்கியத்துவம் பெறுகின்றாள். அந்த மகாதேவியின் அம்சமே மிக மிக இரகசியமானது. ஒரு முறை பார்வதி தேவி தன் சகியருடன் மந்தாகினி ஆற்றிற்கு ஸ்நானம் செய்யச் சென்றாள். குளித்து முடித்தவுடன் அவளுக்கு பசி ஏற்பட்டது. ஆகையால் அவள் கருநீல வர்ணம் அடைந்தாள். அந்த நேரத்திலே அவளது தோழியர்களும் பசிக்கின்றது என்று உணவு வேண்டினார்கள். அவள் அவர்களை பொறுமையாக இருக்குமாறு கூறினாள். சற்று நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் உணவு வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அந்த மகாதேவி வாளால் தன்னுடைய தலையை வெட்டி கொண்டாள். மூன்று இரத்த பீச்சல்கள் அவள் முண்டத்திலிருந்து உற்பத்தியானது. சக தோழிகள் இரண்டிலும் அவள் மூன்றாவதிலுமாக இரத்தத்தை குடித்தார்கள். பக்தியுடனும் முறையாகவும் நடுநீசி இறைவில் செய்யப்படும் சின்னமஸ்தா தேவி பூஜை மிக சிறந்த பலனை கொடுக்கும். பகைவர்களை ஜெயிப்பதற்கும் பகைவர்களின் தடைகளை செயலிழக்கச் செய்யவும் ராஜ்யங்களை போரில் ஜெயிக்கவும் மிக மிக கஷ்டமான முக்தியை அடையவும் இந்த பூஜையை செய்ய வேண்டும். திசைகளே அவளது ஆடைகளாகும். அவளது நாபியில் யோனிச்சுழல் உள்ளது. திருஷ்ணா ரத்தம் உடைய தோழியர்கள் அவளுடனேயே இருப்பார்கள்.
அவள் தலையை வெட்டிய பிறகும் உயிருடன் இருப்பது யோக முறையில் முழுவதுமாக அந்தர்முகமாக இருப்பதை குறிப்பதன் அடையாளமாகும். அக்னியின் இடமான மணிப்பூரக சக்கரத்தில் சின்னமஸ்தா தேவியை தியானம் செய்ய வேண்டும். அவள் இரண்ய கசிபுவால் பூஜை செய்யப்பட்டவள். இவையனைத்தும் எங்களில் பயத்தை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தன. அப்பொழுது நடுவு நீசியானது இனிய இன்னிசை கருவிகளின் ஓசையோடு நடனம், ஆட்டம், பாட்டம், கூத்து என அந்த இடமே அதிர்ந்து கொண்டிருந்தது. அந்த யோகினிகள் இரண்டு நல்ல பெண்களை பலியிட விரும்பினார்கள். எங்கள் இருவரையும் பலியிடலாம் என அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கழுத்திலே வேப்பலை மாலை இட்டு நெற்றியிலே பெரிய திலகம் இட்டு விட்டார்கள். கூரிய வாளால் எங்கள் தலையை வெட்டி வீழ்த்தினார்கள். அதிலிருந்து வீச்சிய இரத்தத்தை வெறித்தனமாக குடிக்க ஆரம்பித்தார்கள். எங்கள் தலையும் முண்டமும் வெவ்வேறு திசைகளில் விழுந்தது. ஆனாலும் உயிருடன் இருப்பதை உணர்ந்தோம். உடல் முழுவதும் எரிவது போன்று ஒரு உணர்வு ஏற்பட்டது. நாங்கள் வெறித்தனமான தீய சக்திகளை யோகினி கூட்டத்தில் சிக்கிக்கொண்டோம் என்று நினைத்தோம். பின்னர் எங்களுக்கு தூக்கம் வந்துவிட்டது. அந்த மயக்க நிலையிலே ஒரு பிரகாசமான ஒளி மங்கலான உருவத்தில் தென்பட்டது. அந்த பிரகாசமான ஒளி எங்கள் அருகே வந்தது. அந்த யோகினி கூட்டம் மறைந்து காற்றில் கரைந்து கலந்து விட்டது. எங்கள் முண்டம் தலை மீண்டும் சேர்ந்து விட்டன. பொழுது விடிய இன்னும் 2 அல்லது 3 நாழிகைகள் இருந்தன. அந்த சமயத்திலே நாங்கள் சாதாரணமாக தூங்கி விழிப்பது போல தூங்கி விழித்தோம். நாங்கள் புடவையும் ரவிக்கையும் அணிந்திருந்தோம். எங்களின் பெண் தன்மைகள் நீங்கியிருந்தன. ஆண் குணாதிசயங்கள் மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியது. எங்களின் பழைய துணிகள் தீயிட்டு எரிக்கப்பட்ட இடத்தில் புதிய ஆண் ஆடைகள் இருந்தன. நாங்கள் குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டோம். பின்னர் இன்னொரு வழிபோக்கர் எங்களுடன் சேர்ந்து கொண்டார். அவர், ஐயா, நீங்கள் நேற்று இரவு கண்ட காட்சியானது ஒரு விதமான யோக செயலாகும். மிக மிக ரகசிய யோக சாதனையாகும். உங்கள் உடலில் உள்ள பெண் தன்மைகள் தூய்மையடைந்துவிடும். ஒவ்வொரு உடலிலும் பெண் இயல்புகளும் ஆண் இயல்புகளும் சேர்ந்தே இருக்கும். இந்த இரு தன்மைகளும் தூய்மை அடையாவிட்டால் பிரபஞ்ச சைதன்யத்திலிருந்து யோக சக்தியானது உடலில் புகாது. உங்களுக்கு தேவையான அளவு யோக சக்தி பிரபஞ்ச சைதன்யத்திலிருந்து உங்கள் உடலில் பாயும். ஆத்மாவிற்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. அது இந்த 2 தன்மைகளுக்கு அடிப்படையானதும் அவற்றை கடந்ததும் ஆகும். ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் அளவற்ற கருணையாலும் யோகிகளின் யோக பயிற்சிகளின் இணையில்லாத கருணையினாலுமே நீங்கள் இதை அடைந்திருக்கின்றீர்கள். மிக மிக கடினமான திறக்க முடியாத சுஷும்னா நாடியின் வழியானது உங்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. அதைவிடச் சிறந்தது உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த மிகச்சிறந்த வனத்தை அடைய உங்களிடம் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் தோல் பாதுகைகளே முக்கிய காரணமாகும். இந்த உடலின் சைதன்ய பந்தத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக சைதன்யத்துடன் தொடர்பு கொள்ள துவங்கி உள்ளீர்கள். ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் திருவிளையாடல்கள் அவருக்கு மட்டுமே புரியும் என்று அந்த வழிபோக்கர் சொல்லி முடித்தார். ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபா நமோ நமக.